ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஸோ ஸ்பெஷல் மீன்ஸ் ரொம்ப நாளாக நானும் யோசிச்சுட்டு இருந்த வீடியோ தான். அதாவது எனக்கு வந்து இந்த ட்ராவலிங் பிளாக்ஸ், ட்ரைவ் பண்ணுறது, ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு 3 இயர்ஸ் பேக்கே யோசிச்சிருக்கேன். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தோம். வீரப்பன் வந்து அவங்கெல்லாம் போயிட்டு இருந்த அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோவில், அதாவது ஒரு பாறையில் இருக்கிற ஒரு டெம்பிள். ஸோ அங்கே வந்து நம்ம யூஸ்வலாக ஊரில் இருந்து நாங்கள் ரெகுலராக இயர்லி ஒன்ஸ், ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து போயிட்டு இருந்தோம். எங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் தமிழ்நாடோட பார்டரில் இருக்கும். ஸோ எங்கள் வில்லேஜ் இப்படி அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அங்கே ஒரு ரிவர் இருக்கும், அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ அப்படி தான் இருக்கும். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடம்பூர் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கும். ஸோ எங்கள் ஊர் வந்து உள்ள பார்டரில் வருது. அங்கே வந்து நாங்கள் ஒரு கோயிலுக்கு போக போகிறோம், அது ஹில்ஸில் இருக்குது. அது வந்து வீரப்பன்லாம் போயிட்டு இருந்த கோயில் விஷயம். ஸோ ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. எங்கள் ஊர்லேருந்து போயிட்டு வருவோம், கிராமத்துலேருந்து ஒரு 200 மெம்பர்ஸ் மென்ஸ் மட்டும் போயிட்டு வர கோயில். நான் எவ்ரி இயர்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணாமல் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மேலே கொஞ்சம் பெரிய ஹில் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை தெரியும், அங்கே மேலே தெரியுது பார்த்திங்களா, அது க்ளவுடாக இருக்குது மேலே ஃபுல்லாக. பட் அந்த ஹில்ஸ் வந்து அங்கேருந்து பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். ஸோ நாங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கோம். இதோட ரூட் எப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம், சத்தியமங்கலம்லேருந்து கொஞ்சம் அந்தியூர் ரோடு, ஐ மீன் ரோ ஈ ரோடு சேலம் ரோடில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு நாள் ரோட்லேருந்து உள்ளே தெரியும். ஸோ அதிலிருந்து லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா கடம்பூர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இதுலேருந்து நம்ம இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. லெட்ஸ் கோ. ஸோ இந்த வீடியோ வந்து எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைம். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் கடம்பூர் ஹில்ஸ், கடம்பூர் வந்து தாண்டினதுக்கப்புறம் எடுத்தது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. கடம்பூர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் வரும், அதெல்லாம் க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு ஆஃப் ரோட் பிளேஸ் வரும், ரோடே இல்லாத மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-15 கிலோமீட்டர்ஸ் பக்கம் அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அதெல்லாமே க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் க்ராஸ் பண்ணி அப்படியே போனோம் அப்படின்னா கர்நாடகா பார்டர் வந்து டச் ஆகும். கர்நாடகா பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா நாங்கள் ரீச் ஆகும். ஸோ ஹூக்கியம்க்கு அப்புறம் வந்து கூடலூர். ஸோ கூடலூர் தான் வந்து எங்கள் பாட்டி இருக்கிற ஊர், நான் அதாவது நான் பிறந்த வளர்ந்த ஊர் அதுதான். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்பவே க்ரீனிஷாக இருக்கும், ஒரு நல்ல செமையான ஏரியா. யாராச்சும் பைக் ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ரூட் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படியே வந்து நம்ம க்ராஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த வில்லேஜஸ்லாம் போய் ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் பீச் ஃபாரஸ்ட் ஏரியா தான் வரும். அங்கே வந்து ரோடே இருக்காது, ஆஃப் ரோட் தான் போகணும், அந்த மாதிரி தான் ஏரியா இருக்கும். அங்கே போன உடனே எங்களுக்கு இந்த கெலாக்கான்னு சொல்லுவாங்க அந்த அந்த காயெல்லாம் வந்து கிடச்சது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பினோம். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி போகும்போது இன்னும் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் தாண்டினதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ்லாம் வந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே இப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் பக்கத்தில். எங்கள் ஊருக்கு வந்து இன்னொரு 5-6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அந்த பெரிய ஹில், அந்த ஹில் அந்த எண்டி கட்டாகுது இல்லையா, அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. ஆக்சுவலி இந்த இங்கேருந்து பார்க்க அந்த வீல்ஸ் வந்து அப்படி இருக்குது, பட் அது ரொம்ப லாங்கு. நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து எப்படி தெரியுது அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் அங்கே போய் இன்னும் ரொம்ப லேட் ஆகிரும். ஐ திங்க் ஈவினிங் இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங் அங்கே ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ போகிறேன். இங்கேருந்து வரீங்க? அந்தியூர்லேருந்து வரேங்க. ஓகே, இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? நான் அந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேங்க. எவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கீங்க? சார் ஏதோ 4-5 வருஷமாக போய்கிட்டு இருக்கிறேங்க. ஓகே, ஸோ அந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்களேன். கோயிலை பத்தி என்ன சுவாரஸ்யம்னா வருஷம் போவோம், அது வந்து வீரப்பன் வந்து வந்துட்டு போயிட்டு இருந்த கோயிலாவும் இருக்கு. அது போக வந்து ஆதி காலத்துல முன்னோர்கள் எழுதி வச்ச என்னமோ குறியெல்லாம் இருக்கு. சரி, ஆனா எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து நான் ஹைட்டுக்கு போய் எழுதவும் முடியாது. நம்ம அந்த வீடியோ வந்து நான் அங்க காட்டுறவாங்க, கண்டிப்பா காட்டுறோம். இன்னும் வந்து நாங்க இங்க பாருங்க, இப்பதான் போயிட்டு இருக்கோம்.
ரொம்ப லாங் இருக்கு. அந்த மலையாரி முனீஸ்வரர் முனீஸ்வரர் கோயில் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் வரும், 28-30 கிலோமீட்டர்ஸ் வரலாம் மேபி. இந்த மலை ஏறணும். எர்ம மாடல நிறைய இருக்கு பாருங்க. இவங்கதான் உண்மையா வாழ்க்கை ஏற சிக்கணும்னா. எந்த என்ஜாய்மெண்ட் அது. இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிவர் தான் பார்த்தீங்கன்னா பார்டர். ஸோ இந்த ரிவர் இப்படி கிராஸ் பண்ண உடனே இது வந்து தமிழ்நாடு. இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ரிவருக்கு அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, அவ்வளோதான். அந்த சைடு எங்கள் வில்லேஜ் இருக்கும். இப்போ இவரோட ரியாக்ஷன் பார்த்துக்குங்க, மலை ஏறும்போது அவரோட ரியாக்ஷன் பாருங்க. ஸோ நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. சார் நம்ம பிரதர் வெற்றி பின்னாடி வந்துட்டுருக்காப்புல, முன்னாடி சுரேஷ் என் தம்பி போயிட்டுருக்கான். அப்போ இந்த ரோடு சரி, இந்த ரோடுன்றான். இந்த வழி வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ஈஸியான வழி, பட் லாங்கு. அந்த சைடு ஒரு ரோட் இருக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஏறணும். ஸோ மேலே போக போக இன்னும் பாதி மலை கூட ஏறல பாருங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ட்டு. பட் இப்போ செம்ம டயர்டாக இருக்கு, இப்பெல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டாப்ல. இப்போ அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்களேன், திருக்கி கடை நாங்கள் எடுத்துகிட்டு பள்ளி ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு. ஸோ இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூட வரல நாங்கள், இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஒரு மோர் தென் 50% ரீச் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். சரி நாங்கள் வந்த வாட்டி வேறு என்ன சொல்லுங்கள். இது ஒரு மலை கிடையாது, இதுக்கப்புறம் 4 மலை இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஏறி இறங்கி அப்புறம் கீழே ஸ்டே பண்ணுவோம். இப்போ நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் கண்டினியூஸாக. ஸோ இன்னும் போகணும். இது எங்களோட 3rd ரெஸ்ட் பாயிண்ட். ஸோ இவரெல்லாம் ரொம்ப சோர் ஒர்க்காப்பில் நடக்க முடியல, எங்களாலையும் கொஞ்சம் முடியல. ஸோ நாங்கள் ஒரு 11 to 18 ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மலையெல்லாம் ஒரே டைம் ஏறிடுவோம், பட் இப்போ கொஞ்சம் இந்த சோம்பேறி ஆகிட்டோம், அதனால் நடக்க முடியல. வி வில் ட்ரை. அது பைப்பில் வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊர், நான் பிறந்து வளர்ந்த கிராமம், என்னோட ஊர். ஸோ ஏறிட்டு ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ரிவர் வந்து இன்னும் பாலர் ரிவர். ஸோ இது இந்த ரிவருக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ இதுதான் பார்டர் ஊர்ல இருந்து கிராஸ் பண்ணாலே தமிழ்நாடு. வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம பிரதர் ஸ்லிப்பர்ல வந்து முள் ஏறிச்சு, அதனால எடுத்துட்டு இருக்காங்க. This is mull. சார் இங்க சமய காத்து வீசிட்டு இருக்கு. நாங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது எல்லாருமே மொத்தமா ஒரே டைம் மலை ஏறணும் அப்படின்னு சொல்லி யாருமே ஏறது கிடையாது. சில பேர் வந்து முன்னாடி கிளம்புறவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க, முன்னாடி ரொம்ப வழியா போகணும் அப்படின்றவங்க அவங்க போய் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. ஒரு ஹில்ஸ் ஏறி இறங்கின உடனே ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரிவர்ல வந்து ஃபர்ஸ்ட்லாம் தண்ணி இருந்தது. நாங்க ஸ்கூல் டைம்ல அங்க போகும்போதெல்லாம் நிறைய தண்ணி போயிட்டு இருக்கோம், நிறைய ஃபிஷஸ்லாம் இருக்கும், பட் இப்போ தண்ணி கிடையாது. நாங்க வந்து அங்க இப்போ இன்னைக்கு வந்து கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே போயிட்டு அங்கே வந்து குழி தோண்டி அந்த ஊத்து மாதிரி தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆர் வந்து சில டைம் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின் போது நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனும் வரும். ஸோ நாங்கள் வந்து நாங்களாம் கிளம்பும் போது என்ன பண்ணுவோம், ஒரு பேக்கில் வந்து பெட்ஷீட்டு ஃபுட்டு, இன்னைக்கு வந்து ஃபுல் டே தேவையான ஃபுட்டு, பெட்ஷீட்டு, பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் குளுக்கோஸ் பவுடரு, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்துக்குவோம். அங்கே நாங்கள் வந்து போய் அந்த ரெஸ்டிங் பாயிண்ட் போன உடனே வந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அங்கேயே வந்து ஒரு 1:00 இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்போது வந்து நாங்கள் சப்பாத்தி தக்காளி சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி தண்ணி வந்து நாங்கள் அந்த ஊற்றுலேருந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஊற்றுல வந்து தண்ணி முடிஞ்சளவுக்கு அந்த மேலே இருக்க டஸ்ட்லாம் ஒதுக்கி விட்டு அதை எடுத்தோம். நிஜமாகவே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, பட் அந்த கலர் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். பட் அது ஓகே, நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியம். அதை விட மோசமான தண்ணியை குடிச்சிருக்கோம், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும். அது வந்து பசவேஸ்வரர், அதாவது நந்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை மாட்டுக்காக வந்து வழிபடுற ஒரு இடம். அங்கே வந்து ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நாங்கள் அடுத்த வந்து அந்த ஹில்ஸ் ஏறுறதுக்காக ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து அந்த ஃபுட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த டிராக்டர் வந்து அப்படியே பின்னாடியே வந்துருச்சு. ஸோ அந்த டிராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு டிராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் போனப்போ வந்து தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்தது. அது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக கீழே நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணி வேணும், சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வேணும். அதனால் வந்து தண்ணி டிராக்டர் வந்தது. இதில் இன்னொரு டிஃபிகல்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராக்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டே பண்ணுற ஸ்பாட்டில் சேர்த்துறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கரடுமுருடாக இருக்கும், ஃபுல்லாக பாறைங்களாக இருக்கும். அதே மாதிரி வருஷம் செடிங்க வளைஞ்சிரும். இப்போது செடிங்களை கொஞ்சம் வெட்டி வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனாலும் மறுபடியும் வந்து வளர்ந்து கிடக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி தான் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராக்டர் மாட்டிக்கிச்சு ஒரு இடத்துல, அது அங்கேருந்து பாறையெல்லாம் எடுத்து சைடில் போட்டு அதை ஏற்றி எடுத்துகிட்டு போகிறதே ஒரு பெரிய வேலையை போச்சு. சொல்லப்போனால் அதுக்கே வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அங்கேயே டைம்லாம் போயிடுச்சு. ஒரு 50% ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம். டிராக்டர் எல்லாம் ரொம்ப முக்கிட்டு இருக்கு, ஏன்னா ரோடு ரொம்ப டஃபா இருக்கு. கொஞ்சம் தூரம் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இடம் ஏறணும், இந்த மலை இப்படி ஏறி அந்த சைடு இறங்கணும், இன்னும் இப்படி ஏறி இறங்கி மறுபடியும் ஏறி இறங்கணும். அது இப்போ அந்த சைடு தான் இந்த டெம்பிள் இருக்கு. ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு சவுண்டு கண்டிப்பாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் மொபைலில் தான் எடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் இப்படி இங்கே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அங்கே போயிட்டு பார்ப்போம். கூட வெற்றிவேல் இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது பேசலாம் தான், அவரே பேசுவார். ஓ ஓகே, இந்த கோயில் அம்மா வீரப்பன் ஆக்சுவலாக யூஸ்வல் இந்த வழியில் தான் போயிட்டு இருந்தார் அம்மா, அது கூட ஒருத்தர் சொன்னார் எனக்கு. இந்த வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்தாச்சு. இங்கே வந்து ஸ்டே ஸ்பாட்டு கீழே அந்த சைடு வந்து ஒரு ரிவர் போயிட்டுருக்கு, அங்கே தண்ணி ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ வந்து அந்த டிராக்டர் ரெண்டுமே வந்து அங்கேயும் ஸ்டே ஆயிரும். இப்போ வந்தவங்களில் மேக்ஸிமம் ஒரு 90-95% எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்க போகிறாங்க. நாங்கள் ஒரு 10-15 மெம்பர்ஸ், மேபி ஒரு 20 மெம்பர்ஸ் பூசாரிங்க கூட இப்போ வந்து மேலே கோயிலுக்கு போக போகிறோம். அது மேபி ஒரு 6:30-7:00, இப்போ வந்து 3:40. ஸோ ஒரு 6:30-7:00 ஆயிரும் மேபி. ரொம்ப ஹைட்டில் இருக்குது, நடந்து போகணும். இவங்க வந்து நாளைக்கு ஏர்லி மார்னிங் அவங்க ஒரு 5:00-4:00 எழுந்திரிச்சு ஒரு 5:00 அந்த மாதிரி இந்த வழியில் அவ்வளோ ஃபோர்ஸாக எழுந்திரிச்சு போவாங்க. ஸோ அதுதான் ரிஸ்கே இருக்கிறதுல. நம்ம அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவோம். ஸோ நான் எப்பவும் அதான் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து மேலே ஏறணும் அப்படின்னா மேலே போகிறவங்களுக்கு இந்த நைட் அங்கே குக் பண்ணுறக்கு ஃபுட்டு அதெல்லாம் வந்து மேக் பண்ணுறக்கு சம் லக்கேஜஸ்லாம் இருக்கும் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க பின்னாடி. எங்களுக்கு ஆல்ரெடி லக்கேஜ் ரொம்ப லோடாக இருக்குது. ஸோ நான் என்னோடய தம்பிக்கு சேர்த்து ரெண்டு பெட்ஷீட் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் திங்ஸ் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லாம் மேலே போகிறவங்க தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். அங்கே இன்னும் டிராக்டர் ஸ்டாண்டிங் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த உள்ள இதிலிருந்து எடுத்த தண்ணி, அந்த ஆற்றுல ஊற்று, அந்த ஊற்றுல இருந்து எடுத்த தண்ணி டேஸ்ட்டு நிஜமாக சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்க மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் இதை விட மோசமான தண்ணியை தான் குடிச்சிருக்கோம். ஒரு டைம் வந்தப்போ சுத்தமாக தண்ணியும் கிடைக்கல, ஃபுல்லாக டார்க் வாட்டர். அதில் வந்து தண்ணி வச்சு படித்து இல்லை டேப்லெட் போட்டு ப்யூரிஃபையிங் டேப்லெட் போட்டு குடித்தோம்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்படி கிளம்பி முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயமுறுத்துற சில விஷயங்கள் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யானை வந்து வந்துட்டு போன சில தடங்கள் இருந்தது. அது அங்கங்கே சாணம் போட்டு வச்சுருந்தது, அதே மாதிரி அதோட ஃபுட் பிரிண்ட்லாம் இருந்தது. ஸோ அதே ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது, ரொம்ப பெரிய யானை போல். அதை பார்த்ததும் கொஞ்சம் பயத்தில் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஹேர்னா ஹில்ஸ் வந்து இது தான். ஸோ இதில் ஏறி இப்படி இறங்கி இப்படி வந்திருக்கோம் சுற்றிட்டு ஏனை இங்கே தேய்ச்சிருக்கு. நம்ம வெற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஏனை முடி, ஏனை ஏ ஏனை முடி ஏ. வாவ், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கம்பி மாதிரி. இந்த பிரதர் மடுக்கா, லக்கி ஹேர் பிரதர். அதுக்கப்புறம் லத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டுறது. அதை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துட்டு பயத்துலேயே வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தோம். பட் கொஞ்சம் முன்னாடி போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம், அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னன்னா அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேருக்கு மேலே இருப்பாங்க. நிறைய குழந்தைங்க, லேடிஸ், வயசானவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. கிழங்கு எடுக்கிறக்காக, அந்த கிழங்கோட பேர் பாத்தீங்க அப்படின்னா மாக்காளி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அந்த வேர் வந்து இந்த ஊறுகாய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்களே வந்து வரும்போது இந்த வேரெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊறுகாய் போட்டோம், நல்லாதான் இருந்தது. ஸோ அந்த வேர் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்குள்ளேயே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரைட்டாக நடக்கணும். ஒரு அதாவது ஒரு ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அங்கே போகணும் அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 10 to 15 வரலாம். எனக்கு ஹில்ஸ்ன்றதுனால கரெக்டாக அதை மெஷர் பண்ணி சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும், அதை பார்த்த உடனே வந்து சரி நம்மக்கிட்ட என்ன இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் அந்த பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தோம். அது இருந்தது வந்து அந்த குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் டேப்லெட்ஸ். எங்கள் பெரியப்பா வந்து டேப்லெட்ஸ் எப்பவுமே எடுத்துகிட்டு வருவார். யாருக்காச்சும் சடனாக ஃபீவர், கோல்டு, நிறைய ஹெட்ஏக் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. எங்கள் பெரியப்பா வந்து தலைவலி மாத்திர டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் கொடுத்துட்ருப்பார். வரும்போது சுமார் இருக்குதா கிழங்கு? தெலுங்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தமிழ்காரன் பாரு. ஹலோ, ஊட்டம் இருக்க பாருட்டரி ஒள்ளே ஊட்ட பாயாசா, வடை பாயாசா, பஜ்ஜி. ஸோ இங்கிருந்து நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு.
தொடப்பா கென்ஸ் ஹெஸ்ரானா மாகாளி கென்ஸ் மாகாளி கென்ஸ் ஆமா மாகாளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்க அந்த கிழங்குக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க ஆக்சுவலா அவங்க டெண்டர் பேஸ் அவங்களுக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள அனுப்பி விட்டுருவாங்க அவங்க மந்த் ஒன் மந்த் டூ மந்த் இந்த மாதிரி இங்கேயே இருந்து ஃபேமிலியோட இருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி அப்புறம் சென்ட் பண்ணுறது ஸோ அவங்களுக்கு ஒரு சேலரி அந்த மாதிரி இருக்கும் பட் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க பட் எங்களுக்கு தெரியாது அவங்க இருக்கிறது சப்போஸ் இருந்துருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க சார் அவங்க குடிக்கிற தண்ணி இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாடுங்க வளர்த்திட்டு இருந்த இடம் நாங்கள் ஒரு டைம் வந்தப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் இங்கேருந்து ஃபுல்லாக நாட்டு பசுங்க இருக்கும் ஃபுல்லாக அதுங்க வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க இது இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட அந்த சாணத்தினால் ஆன இடம் தான் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாம்பல் மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நம்ம நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா டம் டம்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து மாட்டு சாணம் மட்டும்தான் அந்த க்ரீனாக இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இங்கே ஒரு புளிய மரம் இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து ஏதோ ஒரு மாங்காய் மரம் என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படியே வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து அன்றைக்கி மார்னிங் போட்ட ஃப்ரெஷ்ஷான சாணம் இருந்தது அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பயத்துலேயே தான் மேலே வரைக்கும் போனோம் ஸோ யானையோட அட்ராசிட்டி இந்த வழியில் நடந்திருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியுது நான் இதுக்கும் வீடியோவை ஆன்லேயே வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது எங்கேயோ சி இந்த இது எவ்வளோ பெரிய காடு அப்பா இங்கே தான் எங்கேயோ இருக்கு சரி இந்த இடம் ஃபுல்லாகவே அது ரொம்பவே சின்ன சைஸ் வச்சு சொல்கிறியா ஸோ குட்டி யானையா அது கொஞ்சம் மேலே போக போக பேனிக்காக இருக்குது ஆல்ரெடி மேலே போயிருக்காங்க ஸோ பெருசாக பயம் இல்லை பார்ப்போம் அப்புறம் அப்படியே எப்படியோ நம்ம பயத்தில் வந்து ஏறி வந்து ஃபுல்லாக மேலே போனோம் ஸோ இந்த கேப்பில் வந்து நான் எடுத்த சில வீடியோஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியோ அந்த டாப் வந்து போய் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகும்போது இருட்டாயிடுச்சு அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல மார்னிங் வந்து நம்ம ஃபுல்லாக மேலே போயிட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம் கீழே வந்து இந்த பூஜை பண்ணுறது இதெல்லாமே எடுத்தோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜேர்னி முடிஞ்சது வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்த வந்து நம்ம டாப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நான் பைக்கில் உட்காந்து அந்த இடத்த காட்டினேன் இல்லையா அந்த இடத்த வந்து இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக தெரியுது எவ்வளோ இடையில வந்து எவ்வளோ ஹில்ஸ் இருக்குது மூணு ஹில்ஸ் வந்து தாண்டி தான் போகணும் அந்த இடத்துக்கு அந்தளவுக்கு லாங்காக இருக்கும் அதே மாதிரி வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஹில்ஸ் வந்து அங்கே மேலே இருந்து பார்த்தா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ தூரத்தில் தெரியுதுன்னு பாருங்கள் ஸோ கைஸ் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரே வீடியோ போட்டிருப்பேன் பட் வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour இந்த வீடியோவில் நான் எல்லாமே கட் பண்ணி ஒரு 20 minutes ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் இப்போது ரெண்டு பாகமாக போட போகிறேன் ஸோ அடுத்து வந்து கண்டினியூஷன் அப்படியே வரும் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்